பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கோவை ரயில் நிலையம் அருகே கேம்பஸ் ஃப்ரண்ட் அமைப்பினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது கேம்பஸ் ஃப்ரண்டின் தேசிய பொதுச் செயலாளரை விடுவிக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்ற போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவற்றியூர் மேட்டுத் தெருவைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் 15 வயது மகள் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை பெற்றோர் கண்டித்திருக்கிறார்கள். இதனால் விரக்தியடைந்த சிறுமி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவற்றியூர் போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். கும்பகோணத்தை அடுத்த கள்ளப்புலியூர் ஊராட்சியில் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக 600 பயனாளிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீடு பத்திரம் வழங்கப்பட்டது. கும்பகோணம் ஒன்றியத்தில் முதன் முதலாக இந்த திட்டம் கள்ளப்புலியூர் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடியில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்தநாள் விழா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக கொண்டாடப்பட்டது. வான வேடிக்கையுடன் கேக் வெட்டி கொண்டாடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. ஓசூர் அருகே நெமிலேரி செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் காட்டு யானை ஒன்று சாலையை வழிமறித்து நின்றது. இதனால் அந்த வழியாக வாகனங்களில் வந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அச்சமடைந்தனர். நீண்ட நேரமாக அந்த காட்டு யானை சாலையில் சுற்றி வந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து அந்த காட்டு யானையை அருகே உள்ள வனப்பகுதிக்குள் விரட்டினர். கும்பகோணத்தையடுத்த நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட கல்கருட பகவான் உடல் முழுவதும் நவசர்பங்களுடன் தனி சன்னதியில் அருள்வாளித்து வருகிறார். இந்த நிலையில் இங்கு கல்கருட சேவை விமரிசையாக நடைபெற்றது. கல்கருட பகவான் மற்றும் சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் அலங்கார மண்டபத்தில் தங்க வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர்.